உதயநிதி ஸ்டாலின் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரொடியூசர், இந்த படத்தை வழங்குவோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஹீரோவாக மாறினார். இப்போ ப்ரொடியூசருக்கு ஹீரோவாக சேர்ந்து கலக்கி அப்படியே வண்டி சூப்பராக ஓடிட்டுருக்கு. ஸோ லாஸ்ட்டாக வந்த படம் என்னது, மனிதன் தான் 50 நாள் தாண்டி வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. எல்லா இடத்துலையும் போஸ்டர்லாம் ஓட்டி செம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணிருக்காங்க. 2 லட்சம் ரூபா அட்வான்ஸ் இப்போ மாமா கிட்ட வந்து உன் பொண்ண கூடியான்னு கேட்பேன்ல. இந்த வருஷமாவது நம்ம கல்யாணம் பண்ணிக்க வேணாமாடா. ஒரு கேஸ் ஜெயிச்சாதானே மாமா முடியாது கெத்த நிக்க முடியும். எல்லாரும் பாராட்டினாங்க, சப்ஜெக்ட் வந்து சூப்பரா சூஸ் பண்ணிருக்கீங்க, அகமது நீங்களும் நல்லா டைரக்ட் பண்ணிருக்கீங்க, இல்ல ஒரு லாயரா எப்படி இந்த சப்ஜெக்ட் சூப்பரா ஹோல்ட் பண்ணுமோ அந்த மாதிரி நீங்க பண்ணிருக்கீங்க உதயநிதி. இந்த வக்கீல் தொழிலுக்கு நீ லாயக்க இல்ல. ஸோ ஹன்சிகாவோட ஹீரோயின நடிக்க இந்த சைட் திரும்பி பார்த்தா சந்தானம் இல்லையாப்பா அப்படின்னா இந்த படத்துல ஒரு இல்லைங்கட்டாங்க. சந்தோஷ் நாராயணன் மியூசிக்ல எல்லாமே சூப்பரா அமைந்திருந்தது. உதயநிதி ஸ்டாலின் இருக்கிற நல்ல விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு கிராஃப். ஃபஸ்ட்டு வந்து டான்ஸ் வந்து ரொம்ப கம்மியானார். அவரே சொன்னார், நான் ஆளுங்க ஓடணுங்க ஏங்காத போய் திருப்பி திருப்பி சொல்கிறீங்க அப்படின்னாரு. ஆனால் இப்போ எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டான்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி இப்போ சூப்பராக ஆட ஆரம்பிச்சிட்டார். டான்ஸ் கிளாஸ்லாம் போகிறீங்களான்னு கேட்டோம், ஆமாங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டயலாக் டெலிவரி ஆகட்டும், இல்லை ஒரு லாங் லென்த் டயலாக தொடர்ந்து அப்படியே பேசாமல் சூப்பராக பேசுறாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகட்டும், கான்ஃபிடன்ஸ் ஆகட்டும், எல்லாமே ஸ்க்ரீனில் சூப்பராக பில்ட் ஆயிருக்கு. இப்படி நிறைய விஷயங்கள் ஒன்றா சேர்ந்து 50 நாள் தாண்டி மனிதன் படம் சூப்பராக ஓடிட்டு இருக்கும்போது ராதா ரவி, இந்த சைட் பிரகாஷ் ராஜ், எல்லா பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, எல்லாருக்கும் உதயநிதி ஸ்டாலின் ஏன் ரொம்ப பிடிச்சிருக்கு, கூட ஒர்க் பண்ணுறவங்களும் ஏன் அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டேரக்டர் கேட்டோம், ஏங்க இவர் ஒரு ப்ரொடியூசரே ஹீரோவானா கஷ்டமா இல்லையாங்க, கூடவே இருப்பாங்க, 1 ரூபாய்க்கு கூட கணக்கு பார்ப்பாங்களே அப்படின்னா, அப்படி கிடையாது சார், அது 2 விஷயம் இருக்குது. ப்ரொடியூசர் ஹீரோவானா அவருக்கு சினிமா தெரியலனா தான் பிரச்சனை, உதயநிதி ஸ்டாலினுக்கு சினிமா தெரியும். ஸோ அவர் எப்பயுமே வந்து ஒரு ப்ரொடியூசராக தலையிடவே மாட்டார், பேமெண்ட் என்ன தனியாக அப்படி விட்டுருவார், ஹீரோ வரும்போது ப்ரொடியூசர் ரோல்லேருந்து வெளியே வந்துடுவார், அதுதான் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் அகமத் பாராட்டினார். ஐ திங்க் இதெல்லாம் ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். இந்த சைட் திரும்பி வந்தால் ஒரு பெரிய ஒரு சினிமா கிரிட்டிக் அவர் என்ன சொன்னார்னா, உதயநிதி இது வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவர் தான் ப்ரொடியூசர், அவர் தான் ஹீரோ, அவர் நினச்சா படத்தில் டைட்டில் கார்டு ஃபஸ்ட்டு அவர் பேர் போடலாம், ஆனால் அப்படி பண்ண மாட்டார். சீனியர் டெக்னீஷியன்ஸ் எல்லாரோட பேரும் போட்டு அதுக்கப்புறம் தான் அவர் பேர் போடுறாரு. மனிதன் படத்தை எடுத்து பாருங்களேன், அதிலே திரும்பி ஒரு நல்ல மனிதன் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க. ஸோ இவ்வளோ பாராட்டுகளை தாண்டி உதயநிதி ஸ்டாலின் ஃபஸ்ட் டைமாக கால் எடுத்து எங்கே வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் ப்ரொடியூஸ் பண்ணாமல் வேற ஒருத்தவங்க ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ப்ரொடக்ஷனில் ஹீரோவாக நடிக்க போறாரு. லைக்கா படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க, உதயநிதி ஸ்டாலின் ஹீரோவாக நடிக்க போறாரு. எஸ் கௌரவ் அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாரு. புரிஞ்சு நடந்துகிட்டா எந்த வில்லங்கமும் வராது. இதற்கு முன்னாடி தூங்கா நகரம், சிகரம் துடே இந்த மாதிரி படத்தெல்லாம் டைரக்ட் பண்ண கௌரவ் இப்போ உதயநிதி ஸ்டாலின் வச்சு படம் வந்து டைரக்ட் பண்ண போறாரு. இன்னையில இருந்து டிவி, பிரஸ், மீடியா எல்லாத்துலயும் நம்ம பேட்டி தான், அப்புறம் அப்படியே பெரிய இல்லை எல்லாமே. அந்த படத்தில் யாரெல்லாம் கூட நடிக்கிறா, டெக்னீஷியன்ஸ் என்ன அப்படின்ற அப்டேட்லாம் நம்ம ஒன்றும் வரல. என்ன மாதிரி ஸ்டோரி லைன் அதுவும் வரல. இப்போதை கன்ஃபர்மேஷன் தான் வந்திருக்கு. எல்லா விஷயங்களும் வந்த பிறகு உங்களை வந்து சந்திப்போம். சும்மா மாநாடு மாதிரி கூட்டம் பிச்சிக்கும். ஃபேக்ட் 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 டைம் பாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாஸ்.